ஐயா, இது நாகத்தீவு தானா? ஆமாம். ஏதோ கேட்கிறேன் என்றாயே. கேட்டால் தருவாயா? நிச்சயமாக. ஆண்கள் சொல்வதை நான் நம்புவதில்லை. இந்த கடல் மீது சத்தியமாக. இந்த வானமும் பூமியும் எட்டு திக்க பாலர்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். பொன்னியின் செல்வரை பார்ப்பாயா? பார்ப்பேன். அவரிடம் சமுத்திரகுமாரியை ஞாபகம் இருக்கிறதா என்று கேள். இதுதானா உன் ரகசியம்? உன் அடிமன தாகம் இதுதானா? சமுத்திரகுமாரி, பொன்னியின் செல்வர் கேட்காவிட்டாலும் சொல்கிறேன். ஏ பூங்குழலி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க போயிருந்த? கருத்துருமே என்னண்ணா, என்ன செய்தி? கெட்டியான ஆளு, நிறைய பணம் பேசியிருக்கேன். நமக்கு பணம் தேவைப்படும். எதுக்கு? கல்யாணத்துக்காக. யார் கல்யாணம்? உன் மகளுக்கா? சொல்லவே இல்ல. ஏ புண்ணே, என் அருமை தெரியாம பேசுற. நான் சொல்றது நம்ம கல்யாணத்தை பத்தி. உன் கனவுல தானே கல்யாணம், அதுக்கு என்ன செலவு அப்படி? சக்கரவர்த்திக்கு காப்பு கட்ட புலிநகம், யானை வால் ரோமம் எல்லாம் வேண்டுமா? சோமா, இலங்கையில் மறைந்திருக்கும் நமது ஆபத்துதவிகளை தம்பலியில் ஒன்று கூட சொல். நம் கடமை அருண்மொழியை கொள்வது. எத்தனை விரைவில் முடியுமோ அத்தனை விரைவில். நான் ஆதன்மாரன் சோமன், அருண்மொழியை தேடி செல்கிறோம். பார்க்கணா, நீ சென்று இலங்கை அரசன் மகிந்தனை கண்டுபிடி. நான் அருள்மொழியை தேடி செல்கிறேன். நானே அவனை கொள்கிறேன். வேண்டாம், நீ காரியத்தை கெடுத்து விடுவாய். ஏன், இத்தனை நாளாக நீ என்ன காரியத்தை கெடுத்தாய்? வேண்டாம். உயிரை எடுப்பதற்கும் கொடுப்பதற்கும் எனக்கு எந்த தாய்க்குமம் இல்லை. எதற்கும் சரியான நேரம் வர வேண்டும். நான் இங்கேயே காத்திருக்கிறேன். சக்கரவர்த்தியின் அழைப்பில்லாமல் உள்ளே வருவது சரியல்ல. பழுவேட்டரையரை பார்க்கவே முடியவில்லையே. அரசே, நான் உங்கள் சேவகன். உங்கள் உடல் நலம் சரியாகும் வரை அரசியல் சந்திப்புகள் வேண்டாம் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். முற்றிலும் குணமாகவில்லை என்றால் நண்பனை பார்க்கவே முடியாது. தங்கள் ஆணையை நிறைவேற்றவே நாங்கள் இருக்கிறோம் அரசே. நான் கேள்விப்படுவதெல்லாம் உண்மையா? சோழர் இணை மீது அடுத்து தான் அமர வேண்டும் என்று மதுராங்கதன் விரும்புகிறான் இல்லையா? சிற்றரசர்கள் சிலர் சேர்ந்து அடுத்த சக்கரவர்த்தி யார் என்று முடிவு செய்து விட்டார்கள் என்று அறிந்தேன். யார் சதி செய்தாலும் சரி, இங்கு நான் ஆணையிடுவதே நடக்கும். அரசே, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். உங்கள் இரு மகன்களுக்கு நடுவே மணிமுடிக்கான போட்டி நிலவுகிறது.
அருண்மொழி மணி முடிக்க ஆசைப்படுகிறானா? யார் சொன்னது? அது பொய்யாக இருக்கலாம், ஆனால் நாட்டில் அப்படித்தான் பேசிக்கொள். சொன்னவன் நாக்கை அறுத்தீர்களா? அந்த பேச்சை தவிர்க்க ஒரே வழி, ஆதித்த கரிகாலனும் அருண்மொழியும் இங்கு வரட்டும். ஆதித்தனை அருண்மொழி அரசராக அறிவிக்கட்டும். அதன் பின் எந்த சிக்கலும் இல்லையே. உண்மை. அரசே, பலமுறை நாம் ஓலை அனுப்பியும் கரிகாலர் தஞ்சைக்கு வர மறுக்கிறார். அருண்மொழிக்கு நாம் அனுப்பும் ஓலைகள் அவரை சென்றடையாமல் பெரிய வேளார் தடுத்து விடுகிறார். பழுவேட்டரையரே, அவர்களை வரவழைக்க என்னதான் வழி? முதலில் அருண்மொழியை இங்கு வரவழைப்போம். அவர் உடனே வந்தாக வேண்டும் என்று சக்கரவர்த்தியின் ஓலை செல்லட்டும். வராவிட்டால் படைகளை அனுப்பி சிறைப்பிடிப்போம் என்று ஆணையிடுங்கள். சிறைப்பிடிப்பதா இளவரசன்? வெறும் அறிவிப்பு தானே. எதற்காக சிறைப்பிடிக்க ஆணையிடுகிறோம்? ஈழத்தின் புத்த பிக்ஷுக்கள் இலங்கையின் மணிமுடியை அருண்மொழிக்கு அளித்திருக்கிறார்கள். அதை அவர் மறுத்திருக்கிறார். மறுக்க அவருக்கு உரிமை இல்லை. அந்த மணிமுடி சோழ நாட்டுக்கு உரிமையானது. ஆகவே அவர் நேரில் வந்து அரசரிடம் விளக்கம் அளிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் சிறைப்பிடிக்கப்படுவார் என்று சொல்வோம். வேண்டாம், அவன் தந்தையை மீறினான் என்ற பழி வந்துவிடும். ஏற்கனவே அந்த பழி இருக்கிறது அரசி. சரி, அரசாணையை எழுதி கொள்ளுங்கள். தந்தையை தன் மகனை சிறைப்பிடிக்க வீரர்களை அனுப்பலாமா? நம் நாட்டில் தானே இதெல்லாம் நடக்கிறது? என் உடல் தான் சோர்ந்து விட்டது, புத்தி அல்ல. பின் ஏன் இதை செய்கிறீர்கள்? அருண்மொழியை பத்திரமாக அழைத்து வரும் பொறுப்பை பழுவேட்டரையரே ஏற்கட்டும் என்றுதான் நான் ஒப்புக்கொண்டேன். இப்போது அவர்கள் வென்றுவிட்டதாகவே நினைக்கட்டும். என் பிள்ளைகள் இங்கு வந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன். குந்தவை, நீ வட எல்லைக்கு சென்று கரிகாலனை அழைத்து வா. அவன் ஒரு மூர்க்கன், உன்னால் மட்டுமே அவனை கட்டுப்படுத்த முடியும். உன் முகம் ஏன் சோர்ந்திருக்கிறது? அருண்மொழி இங்கு வர வேண்டும் என்று நீயும் தானே நினைக்கிறாய்? ஆம், ஆனால் இவர்கள் இதை சொல்லும் போது ஏதோ ஒரு அச்சம். இவர்கள் ஏதோ திட்டமிட்டிருக்கிறார்கள். நீ கரிகாலனை அழைத்து வா. தளபதி, இலங்கையை அடைந்ததும் இளவரசரை நேரில் சந்தித்து அவரிடம் மட்டுமே சக்கரவர்த்தியின் ஓலையை கொடுக்க வேண்டும். சேனாதிபதி கொடும்பாளூர் வேளாருக்கு இந்த செய்தி தெரியக்கூடாது. அந்த சுருளில் சக்கரவர்த்தி என்ன ஆணையிட்டிருக்கிறார் என்று தெரியுமா தளபதிக்கு? அரசே, பொன்னியின் செல்வரை சிறை செய்யத்தான் இந்த பயணம் என்று தெரிந்தால் என் மரக்கலத்தில் ஒரு கலவரமே நடக்கும். அவர்களிடம் சொல்லாதீர்கள். சக்கரவர்த்தியின் ஆணை பொன்னியின் செல்வருக்கு மட்டுமே. உத்தரவரசே.